வணக்கம். ஒரு அப்பா தன்னோட 6 பிள்ளைகளுக்கும் அவரோட சொத்தை பகிர்ந்து கொடுத்துட்டாரு. ஆனா கொஞ்ச நாள்ல அந்த பிள்ளைங்க யாருமே அவங்க அப்பாவை கவனிக்கல, கண்டுக்காம விட்டுட்டாங்க. அவங்க அப்பா ரொம்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலைக்கு போனதுக்கப்புறம் நேர நீதிமன்றத்தை தேடி போயிட்டாங்க. வழக்கு விசாரணைக்கு வந்தது. கடைசியாக எல்லாத்தையும் பயங்கரமாக எச்சரிச்சுட்டு நீதிபதி அவங்க அப்பாவை பார்த்து, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து, எனக்கு 3000 வேணும் மாதம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பணமா, 3000 வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு மாதம் 1000 இருந்தாலே போதும், நான் சாப்பிட்டுக்கிடுவேன், மீதி இருக்கிற 2000 நான் சேர்த்து வச்சு என்னோட பேர குழந்தைகளுக்கு நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். 6 பிள்ளைகளும் அவங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. அதாவது இந்த உலகத்தில் தாய் தந்தையோட பாசத்துக்கு மிஞ்சினது ஈடின எதுவுமே இல்லை. தாவி நம்மை அணைத்து கொண்டதால்தான் அவள் தாய். இந்த உயிரை, இந்த குழந்தையாக நம்மை இந்த உலகத்திற்கு தந்ததால் அவர் தந்தை. அதனால் தாய் தந்தை இருக்கும்போதே அவங்க மேலே அவங்க எவ்வளோ நமக்கு பாசம் காட்டினாங்களோ அதை விட அதிகமாக அவங்களுக்கு பாசம் காட்டுவோம். இல்லாததுக்கப்புறம் அவங்க நினச்சி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. இழந்தவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ அம்மா அப்பா மேலே பாசமாக இருக்கணுமோ. நன்றி.